லட்சத்தில் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் பல்லோட பிறக்கும். மித்த எல்லா குழந்தைகளுமே பல் இல்லாமல் தான் பிறக்கும். பல்லோட பிறந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பல்லு ஆட்டோமேட்டிக்காக விழுந்து எல்லா குழந்தைகளுக்கும் எப்படி பல் முளைக்குமோ அதே மாதிரி முளைக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நான் உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ப்ரீஃபாக, உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் மேக்ஸிமம் 2 மினிட்ஸ்க்குள்ளே உங்கள் டவுட்டு, நீங்கள் கேட்குற கமெண்டில் கேட்குற டவுட் எல்லாத்துக்குமே ஐ கிவ் எ ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த சேனலில் நான் கொடுக்குறேன். அது மூலமாக நீங்கள் இதை பற்றின அவேர்னஸ், டென்டலை பற்றின அவேர்னஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைக்கணும். எல்லா குழந்தைகளுக்குமே பிறந்ததுலேருந்தே பல் விளக்கணும். அது எப்படி அப்படின்னா, நம்ம சாதாரண கையில் ஈர் பகுதியை நல்லா மெதுவாக தடவி கொடுக்கறது மூலமாக. எப்படி குளிப்பாட்டும் போது உடம்பு எல்லாத்தையும் தடவுறோமோ அதே மாதிரி தான் குளிப்பாட்டுறப்போ கொஞ்சம் ஈரப்பதத்தோட ஈர் பகுதி, வாய்ப்பகுதியும் ஈரையும் கொஞ்சம் நல்லா தடவி விட்டோம் அமுக்கி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பற்கள் நேரம் இயற்கையான முறையிலே முளைச்சி வந்துடும். அப்படி இயற்கையான முறையில் முளைச்சி வர்றதுனால என்ன அப்படின்னா, அந்த குழந்தைங்க அதோடைய 6 மாதத்துலேருந்தே சிறு சிறு ரொம்ப மிருதுவான பொருட்கள்லாம் மெல்லுவதற்கான தன்மையை பெற்றோம். இல்லை அப்படின்னா அந்த குழந்தை வெறும் தண்ணி ஆகாரமாகவே குடிச்சுக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அப்படி தண்ணி ஆகாரமே குடிக்கிறப்ப அடுத்தடுத்து நிறைய தொந்தரவுகள் குழந்தைகளுக்கு வர ஆரம்பிக்கும். திட உணவுகள் எடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைங்களுடைய வெயிட் போடுறதாக இருக்கட்டும், குழந்தைங்களுடைய குடல்னு சொல்லுவோம், அந்த குடலுடைய பெருக்கம் எல்லாமே இயற்கையாகவே அமையும்.